வணக்கம். உயர்வர உயர்நலம் தரும் துயரது சுடரடியாம் திருவாய்மொழி. நம்மாழ்வார் திருவடிகளை சரணம். திருவாய்மொழி 2:10 திருவாய்மொழியில் ஊனில் வாழ் என்று தொடங்கும் பாசுரத்தினுடைய 2வது பாசுரம். பாசுரம் ஒத்தார் மிக்காரை இலையாய மாமாயா ஒத்தாய் எப்பொருட்கும் உயிராய் என்னை பெற்று அத்தாயாய் தந்தையாய் அறியாதன அறிவித்த அத்தா நீ செய்தன அடியேன் அறியேனே. மறுபடியும் ஒதுற பாசுரம் ஒத்தார் மிக்காரை இளையாய மாமாயா ஒத்தாய் எப்பொருட்கும் உயிராய் என்னை பெற்று அத்தாயாய் தந்தையாய் அறியாதன அறிவித்த அத்தா நீ செய்தன அடியேன் அறியேனே. இங்கே இறைவன் திருவிளையாடலை ஆழ்வார் பதிவு செய்கிறார். ஒத்தார் மிக்கார இளையாய, ஒத்தார்னா தனக்கு நிகரானவர். அப்போ தனக்கு நிகராக யாருமே இல்லை. தனக்கு நிகரான இறைநிலை இறை உணர்வுக்கு நிகரானது எதுவுமே இல்லை. தனக்கு ஓமை இல்லாதான் வள்ளுவர் அதை இறைநிலைக்கு தருகின்ற அடைமொழி. அப்படி தனக்கு ஒத்தாராக இணையாகவே இல்லை. மிக்காரை அவரோட மேலே ஒத்துருக்க முடியுமா என்ன? அப்போ தனக்கு இணையாகவும் தன்னை விட உயர்ந்தவராகவும் இல்லாத அந்த இறைநிலை மாமாயா. இப்போ மாயம் அப்படின்னாலே அது என்ன தன்மை என்று இந்த அறிவால் புரிந்து கொள்ள முடியாது. மாயங்களுக்கு எல்லாம் மிக உயர்ந்த அளவில் எண்ணிக்கையற்ற மாமாயா மிக உயர்ந்தது. அப்போ இந்த மாமாயங்களை உடைய அந்த இறைநிலை அந்த இறைவனை வாக்கினாலோ மனதினாலோ எண்ண முடியாது. என்ன தன்மைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. என்ன தன்மைன்னு உங்கள் மனதாலேயும் இதுதான் என்று உணர முடியாது, அறிய முடியாது, வரையறுக்க முடியாது. அப்போ தனக்கு ஒத்தார் நிகராக யாரும் இல்லை. தன்னை விட உயர்ந்ததும் எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட உயர்ந்த அது மிக உயர்ந்த மாயமாக இருக்கிறது. அதனால் அதை நீங்கள் வாக்கினாலோ மனத்தாலோ என்ன தன்மை என்று சொல்ல முடியாது. எதுவோ அது இறைநிலை. அதனால் அதை பற்றி ஆராய்ச்சி விட்டுருங்க. ஒத்தாய் அந்த இறைநிலையே மனம் உவந்து, இங்கே ஒத்தாயின்னா மனம் உவந்து அதுவே இறங்கி வருகிறதாம். கம்பரை சொல்லுவார், வானின்று இழிந்து மாபூதத்தின் வைப்பெங்கும் ஊனும் உயிரும் உணர்வுமாய் உள்ளும் புறமும் நின்றன. அப்படி மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த இறையருள் தான் எழுந்து அதுவாக இறங்கி வந்து இந்த பூதங்களெல்லாம் மாறி நின்றது அப்படின்னு கம்பர் கடல் வாத்து படலில் சொல்லுவார். இவரும் அதே மாதிரி இப்போ அதுவே உவந்து ஒத்து இந்த பிரபஞ்சத்தை படைக்கணும்னு முடிவு பண்ணி ஒத்தாய் உவந்து கீழே வருது. எப்பொருட்கும் உயிராய், ஒவ்வொரு பொருளுக்கும் உள்ள அதனுடைய குணமாக ஒரு இயற்கை அறிவாக இருக்கிறது. ஒரு பொருளினுடைய அடையாளம் என்னன்னா அதனுடைய குணம்தான். அந்த குணம் என்னென்னா அதனுடைய அறிவு. அந்த அறிவு தான் அதனுடைய உயிர். அப்போ உயிரல்ல பொருள்னா கூட அதுக்கு ஒரு உயிர் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு ஃபிசிக்ஸில் ஃபிசிக்ஸ் அத்தியான்றதுனால ஃபிசிக்ஸ் எனக்கு ஈஸியாக இருக்குது சொல்கிறேன். மின்சாரத்தை கண்ணில் நீங்கள் பார்க்கல. ஒரு மின்தடையின் வழியாக அனுப்பும்போது அது அப்படியே மாறி மின் அழுத்தமாக கிட்டத்தட்ட ஒரு பேட்டரியாக மாறுமா? அப்போ இந்த மின்தடைக்கு மின்னோட்டத்தை மின்னழுத்தமாக மாறுகின்ற அறிவு எங்கே இருக்குன்னா அந்த பொருளுக்குள்ளேயே இருக்குது. அதுவே இண்டக்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். மின் நிலைமம்னு ஒரு கம்பி, அந்த கம்பிக்கு அதுக்குள்ளே ஒரு அறிவு இருக்குது. ஆச்சரியமாக இருக்கும், ஒரு சாதாரண ஒயரு அதை வளையமாக சுற்றி வச்சிட்டிங்கன்னா அதன் வழியாக மின்சாரம் போகும்போது அந்த கம்பி மின்னோட்டத்தை தடுக்கும். அதுக்கு பேர் ரியாக்டன்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, மின் மறுப்பு. ரியாக்டன்ஸ் அப்படின்னா உள்ள யார் வராங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய எதிர்ப்பை ரியாக்ட் பண்ணுமா? யார்? ஒரு கம்பி. என்ன பண்ணாங்க? சுருளாக மாற்றிட்டாங்க. பேர் என்ன? கம்பி சுருள் அல்லது இண்டக்டர். என்ன பண்ணோம்? உள்ள யார் வராங்கன்னு பார்க்குமா? டிசிங்கிற மின்னோட்டம் வந்தால் போ, ஏசி நில் அப்படின்னுமா?
இந்த அறிவு யார் கொடுத்தான்னா அந்த அமைப்பு, அந்த அமைப்புக்கு ஏற்ற அதுக்குள்ள அறிவாக உயிராக உள்ள இருப்பது இறைநிலை தான். அதே மாதிரி ஒரு கெப்பாசிட்டர், ஒரு கெப்பாசிட்டர்லயே மின்சாரம் அனுப்புனீங்கன்னா அந்த கெப்பாசிட்டருக்கும் ரியாக்டன்ஸ் மின்மறுப்பு தோன்றுமா? அது உள்ள வர்றது யாருன்னு பார்க்குமா? ஏசியா போ டிசியா நில்லு, கம்பி டிசியா போ ஏசியா நில்லுங்கிறது, கெப்பாசிட்டர் ஏசியா போ டிசியா நில்லுன்னு, மின்தடை யார் ஒன்றா போங்கப்பா நான் அதை பேட்டரிய மாற்றிக்கிறேன். அப்போ இப்படி ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் இந்த உயிர் அல்லது இந்த அறிவை கொடுத்தது யார்? இப்படிப்பட்ட அறிவாக இருப்பதும் இறைநிலை தான். உதாரணமாக நாங்கள் கிளாஸ் எடுக்கும்போது யூஸ்வலாக மேனேஜ்மெண்ட்டில் கல்லூரியில் வேலை செய்யும் போது மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுவாங்க அல்லது ஸ்கூலில் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாரையும் பாஸ் பண்ண வைங்க சரி, எல்லாரும் 200-200 எடுத்து வைங்க சரி. ஆனால் நான் என்ன சொல்கிறது என்ன யோசிப்போம் அப்படின்னா, எல்லாரும் 200-200 வைக்கிறத பற்றி இல்லை, ஒவ்வொருத்தரும் 200-200 எடுத்தால் போதும், அது என்னவா மாற்றணும்னா எல்லோரும் தானே, ஒவ்வொருத்தரும் பாஸ் பண்ணால் போதும் அது என்ன ஆகுனா எல்லோரும் தானே. அப்படி ஆழ்வார் சொல்கிறாரு, எல்லா பொருட்கும் உயிர் இல்லை, ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் அந்த இயற்கை அறிவாக உயிராய் நிற்பது எதுவோ அது இறைநிலையாம். ஒவ்வொரு பொருளுடைய குணத்தை படிப்பதற்கு தான் கெமிஸ்ட்ரியில் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன, இதெல்லாம் என்ன அப்படின்னா அதுக்கு உள்ளே பொதிந்து கொடுக்கக்கூடிய அந்த உயிராக இருக்கக்கூடிய அறிவை அறிவதற்கு இந்த அறிவு செய்கின்ற முயற்சி. இந்த அறிவை கொண்டு உள்ளிருக்க அறிவை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் ஒழிய உள்ளிருக்க அறிவை மாற்ற முடியாது. கார்பனாக இருக்கும்போது அதனுடைய அறிவு வேற, கார்பன் நைட்ரஜனாக சேர்ந்து சயனைடாக மாறிடுச்சுன்னா அது உயிர்கொல்லி மருந்து, இப்போ அதனுடைய அறிவு வேற. அப்போ இந்த தனிமங்கள் ஒன்றோடொன்று சேர்ந்து கூடா நட்பு, பொருந்தா நட்பு, நல்ல நட்பு இப்படி நிறைய உருவாகும், அவற்றின் நட்பிற்கு ஏற்ப அதனுடைய தன்மையெல்லாம் மாறுமா? அப்போ ஒவ்வொரு பொருளுக்குள்ள இந்த உயிர் என்கின்ற அறிவாக இருப்பது எதுனா இறைதான். அப்போது பொருட்களில் குணி என்கின்ற குணமாக இருக்கும் இறையே எண்ணெய் பெற்று, அப்போ இங்கே எண்ணெய் என்பது என்னென்னா உன்னிலிருந்து ஒரு உயிரை வெளிப்படுத்துகிற அந்த உயிரில் நான் என்கின்ற முனைப்பு மட்டும் வச்சிடுறாராம். அப்போ இந்த உயிருக்கு நான் அப்படிங்கிற அந்த முனைப்பு மட்டும் உருவாக்கி அதை வெளிப்படுத்துகிறார். இப்போ உதாரணமாக ஒரு செடி வளர்வதற்கு தேவையான முள் வேலியை போடலாம், தண்ணியை ஊற்றலாம், சரியான காற்று கொடுக்கலாம், ஏன் வெளிச்சத்தை கொடுக்கலாம், இன்னும் ஆர்வமாக நல்ல உரத்தை போடலாம், ஆனால் அந்த விதைக்குள்ளிருந்து தான் வளர வேண்டும் என்கின்ற அந்த உந்துதல் சக்தியை யாராவது கொடுக்க முடியுமா? அப்படி ஒவ்வொரு உயிருக்குள்ள தான் என்கின்ற அகங்காரம் என்கின்ற தன்முனைப்பு என்கின்ற எழுச்சி என்கின்ற ஒரு உந்துதலை அப்படி இறைநிலை கொடுக்குது. அந்த உந்துதல் தான் நான். அப்படி ஒரு உந்துதல் உடைய உயிராக என்னை பெற்று உனக்குள்ளேருந்து எடுத்து அந்த இறைநிலையை அதுவே அத்து என்னை பெற்று அதுவே அத்து அப்படிங்கிறார், அதுவே தாயாய். அப்போ இந்த உயிர் மீண்டு அப்படி வளர்வதற்கு தகுந்த உடல் எல்லாமே கொடுக்கணும் இல்லை? அப்போ அது ஒரு பாதுகாப்பாக வளர்க்கணும் இல்லை? ஒரு முட்டைக்குள்ளிருந்து ஒரு குஞ்சு வெளிவருவதற்கான உந்துதல் சக்தியை அந்த உயிர் கொடுத்துட்டான். அது வளர்வதற்கு தேவையான முட்டைக்குரிய ஓடு, ஒரு கூடு, ஒரு தகுந்த சூழல், இதையெல்லாம் கொடுப்பதற்கு தேவையான தாயாகவும் அவனே இருக்கானான், தந்தையாகவும் அவனே இருக்கானாம். தாயாய் தந்தையாய் அறியாதன அறிவிக்கும் குருவாக. இப்போ குரு பியோம் நமக அப்படின்னு சொல்லுவாங்க. குரு என்பது ஒரு தனிநபர் அல்ல. அப்போ குரு என்பது உனக்கு உள்ளிருந்து நீ என்னெல்லாம் தேடுகின்றாயோ அந்த தேடலுக்கு தேவையானது யாரெல்லாம் தருகிறானோ அவெல்லாம் குரு. அது அக்னி பொருளாக கூட குருவாக இருக்கும், அது உயிர் பொருளாக கூட குருவாக இருக்கும், அது உங்களுக்கு தெரிந்த பொருள் தெரியாத பொருள், உனக்கு தெரிந்த பாஷை தெரியாத பாஷை, உலகத்தில் எந்த மூலையில் எங்கே பிறந்தவனா இருப்பான், எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவனுடைய அறிவை குறிப்பாக எழுதியிருப்பான் ஒரு புத்தகத்தில். அந்த புத்தகத்தை படித்த உடனே அவனுடைய அறிவு என்னுடைய அறிவுக்கு துணை செய்யும் பாருங்க, அவன் குரு. அப்படி தான் நம்மாழ்வார் நமக்கு குரு, திருவள்ளுவர் நமக்கு குரு, கம்பர் நமக்கு குரு, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட குருன்னு சொல்லலாம். இப்படி அறிவனை எனக்கு அறிவுக்கு யாரெல்லாம் துணை செய்கிறானோ அவெல்லாம் குருவான். சான்ஸ்கிரிட்டில் குரு பியோம் நமக, அந்த குரு பியோம்னா இன்ஃபினிட்டியாம். அதனால் ஒரு தனி நபரோ ஒரு தனி அடையாளமோ குரு அல்ல, உன்னுடைய இயற்கை தேடுதலுக்கு எதெல்லாம் துணை புரிகிறதோ அதெல்லாம் குரு.
அப்போ இந்த உயிருக்கு உள்ளே இருந்து தன்னை வெளிப்படுத்தணுங்கிற தானுங்கிற எழுச்சி என்கின்ற அகங்காரத்தை கொடுத்து அந்த உயிரை முறையாக வளர்ப்பதற்கு தாயாகும் அவன், தந்தையாகவும் அவன், அறியாதன் அறிவிக்கும் குருவாகவும் அவன், அத்தா என்கின்ற தெய்வமும் அவன். இப்ப தெய்வம் என்பது இறைநிலையில் பொதிந்து கிடக்கக்கூடிய அகம். அப்போ ஒருத்தன் தாயிலிருந்து பெற்ற அறிவு அன்பு பாசம், தந்தையிலிருந்து பெற்ற அறிவு அன்பு, குருவிலிருந்து பெற்ற அன்பு அறிவு, இதை அடுத்து அவனை மேலும் பண்படுத்துவது இயற்கையில் பொதிந்துள்ள அறங்களும் இயற்கையில் பொதிந்துள்ள சூழலும் தானாம். அதனால்தான் இந்த இயற்கையில் பொதிந்துள்ள அறத்தின் சூழலையும் விதி அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த சூழல்ல எந்த தொடர்பு நீ வளர்க்கப்படணுங்கிறதையும் இவங்க மூணு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணி ஒருத்தர் கொடுக்குறாங்க பாருங்க. அந்த எல்லாம் ஆகி நிற்க அந்த விதியும் அந்த விதியை நமக்கு வகுத்து கொடுப்பவனும் இறைநிலை தான். அப்படி மாதா, பிதா, குரு, தெய்வம் என்கின்ற சூழலாகவும் தெய்வம் என்கின்ற இந்த விதிப்படி தான் நீ நடக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் கொடுத்து அப்படியே அந்த ரூலுக்குள்ள என்ன நகர்த்திட்டு போவனாகவும் நீ இருந்து செய்தன, இதெல்லாம் நீ செய்தன. அப்போ இந்த உயிரை நீ தான் தோற்றுவிக்கிற, அந்த உயிருக்கு தானுங்கிற அந்த எழுச்சி நீ தான் கொடுக்குற, அந்த உயிர் இப்படி வளரணுங்கிறதுக்கு தந்தைய தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் விதியாகவும் எல்லாமே நீயே அமைத்து நீ செய்கின்ற இந்த விளையாட்டை நான் என்னன்னு சொல்லுறது, இதெல்லாம் நீ செய்தன. அடியேன் இந்த அறிவை கொண்டு எத்தனை முறை ஆராய்ந்தாலும் என்ன தன்மை என்று உணர்ந்து கொள்ள முடியாது. அப்போ ஒவ்வொரு உயிரும் தனித்தன்மை வாய்ந்தது. ஒரு உயிரனுடைய அந்த சூழல், இந்த இயற்கை, இது எல்லாமே ஒரே மாதிரி எல்லாருக்கும் அமையாது. ஒருவேளை ஒரே குழந்தை, ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மாவுக்கு ரெண்டு குழந்தை இருந்தால் ரெண்டு குழந்தைக்கும் ஒரே தந்தை இருக்கலாம், ஒரே தாய் இருக்கலாம். ஏன் முடிஞ்ச வரைக்கும் ஒரு விதமான குருக்களோடு கொடுக்கலாம், எல்லாரும் ஒரே குருவை பெற முடியாது, எல்லாருக்கும் ஒரே சூழல் இருக்காது, எல்லாரும் அந்த ரெண்டு பேரும் எந்த விதத்துலேயும் ஒரே மாதிரி வளர முடியாது. இது எல்லாம் உன்னுடைய விஷயம். ஒரு இயல்பாக இந்த உயிரை தோற்றுவித்து இந்த உயிரை இப்படி மாற்றுகின்ற இந்த உயிருடைய ஒட்டுமொத்த குணாதிசயத்தையும் நிர்ணயிப்பது இந்த நாலு பேர். இந்த நாலு பேரை தாண்டி உயிருக்கு தன்முனைப்பு என்கின்ற அந்த விழிப்பையும் கொடுத்தது நீ. இதையெல்லாம் தாண்டி இப்போ நான் ஒன்று இருப்பதற்கு எங்கே வாய்ப்பு இருக்கு? அப்போ இந்த உயிர் என்பதோ இந்த உயிர் பெறுகின்ற இந்த அனுபவங்களால் இந்த உயிரினுடைய ஒட்டுமொத்த கேரக்டரிஸ்டிக்ஸ் குணநலன்கள் எதுவுமே என்றில்லை. இது எப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் அல்லது ஒரு ஆர்டிஃபிஷியலி இன்டெலிஜென்ட் ஒரு ரோபோட்டை எப்படி இயங்கணும்னா அதுக்கு என்னெல்லாம் ப்ரோக்ராம் ஏற்படி பண்ணியிருக்கீங்களோ அதை தாண்டி ஒரு விஷயம் கூட அதை மாற்றி செய்யாது. அதே மாதிரி இங்கே இறையர்களும் ஒரு உயிருக்கு ஒரு பதிவை கொடுத்து எழுச்சியை கொடுத்து அதுக்குரிய சூழலையும் கொடுத்து இப்படி தான் இயங்கணுங்கிற விதியையும் கொடுத்துட்டு இது ஒரு நேச்சுரலி இன்டெலிஜென்ட் ஒரு ரோபாட்டாக தானே வச்சுருப்பார். அப்போ இந்த நேச்சுரலி இன்டெலிஜென்ட் ரோபாட் தன்னையே தான் என்று புரிந்து கொள்ள முடியுமா? அதனால் இந்த கட்டமைப்பு எனக்கு புரியாது, இங்கே நான் என்ன செய்ய போகிறேன்னு புரியாது, இது எல்லாமே நீ செய்தன, இதில் என்னுடைய செயல் எதுவுமே இல்லை. இதை பகவத்கீதையில் பகவான் அகர்மத்தில் கர்மத்தையும் கர்மத்தில் அகர்மத்தையும் அறிபவன் ஞானி அப்படின்னு சொல்லுவார். அப்போ இப்படிப்பட்ட இந்த அமைப்பில் நான் ஒன்றுமே செய்யலை, ஆனால் என்ன இதெல்லாம் செய்வதற்கு ஏற்ற மாதிரி சூழலை வடிவமைத்து செதுக்கி அமைப்பியது நீ தானே. அதனால் இது மிகப்பெரிய இந்த செயலை செய்தன நீ. இதை அறிந்து கொள்ளுகின்ற இந்த அறிவு கூட ஆராய்ந்து ஆராய்ந்து பார்த்தா கூட என்னுடைய அறிவுக்கு எட்டாது. காரணம், நீ மிக உயர்ந்த பதத்தையுடைய மாமாயா. அப்படிப்பட்ட மாமாயினுடைய இறைநிலை பற்றி தான் ஆழ்வார் இங்கே சொல்கிறாரு. இதில் இந்த ஆழ்வாருடைய பாசுரத்தை தாண்டி நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அப்படின்னு பார்த்தா சில நுட்பங்கள் தானாக ஊறுது. அவை ஒன்று, அப்போ ஒரு மனிதனுடைய குணநலம், அவனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அவனுடைய செயல்பாடு, அவனுடைய பண்பாடு, இதெல்லாம் யாரை பொறுத்துருக்குன்னா, ஒன்று அவனுடைய தந்தை, சாரி முதல்ல அவனுடைய தாயினுடைய தன்மை, தந்தையினுடைய தன்மை, அவன் தொடர்பில் வந்த குருவினுடைய தன்மை, அவனோடு தொடர்பில் இருந்த சூழல் என்கின்ற விதியினுடைய தன்மை, இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு மனிதனுடைய குணநலன் குணநலப்பேர். அதனால் எந்த மனிதனையும் இன்னொரு மனிதனுடன் ஒப்பிட்டு பார்க்க முடியாது.
ரெண்டாவது, இப்படி ஒவ்வொரு மனிதனும் இப்படி தான் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியாமல் தான் தான் எல்லாம் செய்கிறேன்னு நினைக்கும் போது, நம்ம இந்தியாவினுடைய மிகச்சிறந்த ஃபிலாசபர் மல்லூக்கா அப்படிங்கிற ஒரு கோட்பாடு, ஒரு மிகச்சிறந்த ஜென்னனுடைய விஞ்ஞானி, அவருடைய ஒரு சித்தாந்தம், அந்த சித்தாந்தம் இந்த குரலுக்கு அப்படியே பொருந்துகிற மாதிரி இருந்தது, இந்த வரிகளுக்கு. அது என்ன அப்படின்னா, அஜிக்கர் கனானா சக்காரி பஞ்சி கரைநாக்கம் தாய் மலூக்கா ககிகையே சப்தே தாராராம். உண்மையான இந்தி அர்த்தம் எனக்கு தெரியாது, ஆனால் அதனுடைய தமிழாக்கம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு பாம்பும் தன் வலையை விட்டு வெளியிலே வந்து எந்த வேலையும் செய்வதில்லை, எந்த ஒரு பறவையும் தன் கூடை விட்டு எந்த ஒரு வேலையும் தேடி செல்வதில்லை. அப்போ தனக்குன்னு அதுக்கு தனியாக எதுவும் ஒரு வேலை இல்லை. நான் டாக்டர் வேலை செய்கிறேன், இன்ஜினியர் வேலை செய்ய போகிறேன், கொத்தனார் வேலை செய்ய போகிறேன், வாத்தியார் வேலை செய்ய போகிறேன், இப்படின்னு எதுவும் எந்த வேலையும் இல்லை. காகத்துக்குள்ளே இன்ஜினியர் டாக்டர் வாத்தியார் இப்படின்னு எதுவுமே இல்லை, பாம்புகளுக்குள்ளே இல்லை. ஆனால் தன்னுடைய தேடலை மட்டும் நிறுத்துவதில்லை. அப்போ ஒவ்வொன்றும் தன்னை கூட விட்டு தனக்கு தேவையானவற்றை தேடி பெற்று மறுபடியும் கூட்டுக்குள்ளே போது, அப்போ தன் தேடலுக்கு தேவையானதை இந்த பிரபஞ்சம் எக்ஸிஸ்டன்ஸாக அதுக்காக கொடுத்து வச்சிருக்கு. அதுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு தேவைக்காக தன்னுடைய முயற்சி செய்கின்றது தான் அது செயலாற்றும் மொழியே, அது ஒரு வேலையை எடுத்துக்காது. ஆனால் மனிதர்கள் நாம் அப்படி தான் என்னுடைய வயிறையும் என்னை சுற்றி உள்ள என்னுடைய குடும்பத்தாருடைய வயிறையும் காப்பதற்காக, அந்த வயிறு எரியுது அதுக்கு தேவையான உணவை இடுவதற்காக நான் ஏதேனும் ஒரு தொழில் செய்ய வேண்டும், அந்த தொழிலின் மூலமாக இந்த வயிறும் நான்கு வயிறும் எரியணும், அதற்கு தான் ஒரு தொழில் வேணும் ஒழியே, அந்த தொழில் செய்வதனால அந்த தொழில் நான் என்று அடையாளப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயம். அப்போ என் வயிறும் என்னை சுற்றியுள்ள நாலு வயிறு எரிகிறது, அவற்றிற்கு தேவையானவற்றை தேடுவதற்காகத்தான் உங்களுக்குன்னு இறையர் ஒரு வேலையை கொடுக்குது. அது நீங்கள் டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், கலெக்டராக இருக்கலாம், ஏன் முதலமைச்சராக இருக்கலாம், பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம், ஜனாதிபதியாக இருக்கலாம். இதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் வாழ்வதற்கு ஒவ்வொரு உயிரும் வாழ்வதற்கு உணவும் தேவையும் பூர்த்தி செய்வதற்கு ஒரு தொழில் தானே ஒழிய. அப்போ சமுதாயம் எல்லாம் என்னை வாத்தியாரை பார்க்கலாம், ஆனால் நான் வாத்தியாரானா வாத்தியாராக இருக்க முடியாது. என் குடும்பம் வாழ்வதற்கு எனக்கு தேவையான ஊதியத்தை தருவதற்கான ஒரு தொழில், அந்த தொழில் எப்படி நானாக முடியும், அந்த தொழில் செய்வதனால அதை நான் ஆயிடுவேனா. அப்போ நான் யாருன்னா, என்னுடைய சூழலான தந்தை தாய் குரு இயற்கை எல்லாம் சேர்ந்து இந்த இருப்பு, இந்த உயிர் வாழ்வதற்கு தேவையான, அந்த உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவையும் பொருளையும் தேடுவதற்கு ஒரு வாய்ப்பாக ஏதேனும் ஒரு தொழில் கிடைக்கின்றதுனால அந்த தொழில் நான் என்று நினைப்பது எவ்வளோ ஒரு அபத்தம். ஊரில் இருக்கவங்களாம் வாத்தியார்னு சொல்லலாம், ஆனால் நான் வாத்தியார் என்பதை நம்பிவிடக்கூடாது. நான் இல்லை, உடலே நான் அல்ல, மனமே நான் அல்ல, உயிரே நான் அல்ல, ஒரு தொழில் நீயா. ஆழ்வார் சொல்றாரு, அப்படி எல்லாம் சேர்ந்து உன்னை செதுக்கி ஏதோ உன் வயிற்றுப்பிழப்புக்காக ஒரு தொழிலை ஒழிய அந்த தொழில் உன் அடையாளமாக இருக்க முடியாது. அந்த தத்துவம் சொல்லுகின்ற அதுதான் இங்கே. அப்ப நான் என்கின்ற எழுச்சி இந்த பிரபஞ்சத்துல நீங்க இருந்து செயல்பட்டு உங்களுக்கு தேவையானது பிரபஞ்சத்துல எல்லாமே இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு இதுக்கு போய் அலட்டிக்கலாமான்னு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருங்க. உங்களுக்கு என்ன வேணுங்கிறத இறையே முடிவு பண்ணுமா. இதுதான் வள்ளுவர் சொல்லுவாரு, வகுத்தான் வகுத்தான் வகையல்லால் கோடி தொகுத்தோர்க்கும் துய்த்தலறிது. அப்படிப்பட்ட இந்த இறைநிலையே எல்லாமே இருந்து செய்யும் போது இதில் நான் எங்கே இருக்கிறேன் என்று ஆழ்வார் கேட்கின்ற இந்த பாசுரத்தினுடைய உட்பொருள் என்ன அப்படின்னா, ஏகம் பிரம்மம் யாதும் இறைநிலை எல்லாம் அவனே, தாயும் அவனே, தந்தையும் அவனே, குருவும் அவனே, என்னை செதுக்குகின்ற இயற்கையின் அறமும் அவனே. இந்த அறம் ரெண்டாக பிரியும், ஒன்று தனி மனித அறம், இன்னொன்று பொதுநல அறம். இந்த தனிநல அறம் இருக்க இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக என்ட்ராஃபிங்கிற டிசார்டர் சீரற்ற தன்மைக்கு போகும். அதனால் பொதுநலத்தினுடைய அறமும் சீரற்ற தன்மைக்கு போகும். சீரற்றத்தினுடைய உச்சம்தான் திரளையும் என்கின்ற அழிவை நோக்கியும் நகருமா. அதனால் இதில் எதுவுமே நான் இல்லை என்பதை உணர்ந்து இறைநிலையோடு ஒருங்கி, இறைநிலையோடு ஒன்றி, இறை உணர்வை பற்றி இயற்கையோடு பொருந்தி வாழ்வது தான் ஆழ்வார் நமக்கு சொல்லுகின்ற அறமாக இருக்க வேண்டும். இவ்வாறு வேதத்தை தமிழ் செய்த மாறன் அல்லவா நம்மாழ்வார், அதுதான் திருவாய்மொழி. நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். இவ்வாறாக இரண்டாம் திருவாய்மொழி, மூன்றாம் இரண்டாம் பத்து மூன்றாம் திருவாய்மொழியில் இரண்டாம் பாசுரம் முடிவுற்றது. ஏத்த ஏய்ந்த பெருங்கீர்த்தி ராமானுசன் முடிதன் வாய்ந்த மலர்ப்பாதம் வணங்குகின்றேன். ஆய்ந்த செந்திமிழ் சடகோபன் சீரார்
தரித்திரவே பேராத உள்ளம்தான் நம்மாழ்வார் திருவடி ஜெயசு.